அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக இருமல் மற்றும் தொண்டைப்புண் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை எளிமையாக தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகள் மற்றும் அதை முழுவதுமாக தீர்த்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கரிசாலையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். கரிசாலை இலை 100 கிராம், நல்லெண்ணெய் 100 மில்லி. நாம் கரிசாலை இலையை நேரடியாக பயன்படுத்தாமல் இலை சாறை பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை என்பதால் 100 கிராம் கரிசாலை இலைகளை நன்றாக அரைத்து தனியாக சாறாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொண்ட கரிசாலை இலைச்சாறு 100 மில்லி அடர்ந்த பச்சை வண்ணத்திலும் சற்று கருப்பு வண்ணத்திலும் இருக்கக்கூடிய கரிசாலை சாறு அதிசிறந்த கிருமி நாசினி. ஏனென்றால் வைட்டமின் ஈச்சத்து அளவிற்கு அதிகமாக உள்ளதால் கருமை நிறம் படர்ந்த ஒரு சாறாக இருக்கின்றது. இப்பொழுது 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நல்லெண்ணெய் காய்ந்து கொண்டிருக்கும் போதே நாம் அரைத்து வைத்துள்ள கரிசாலை சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தைல பதத்திற்கு கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நல்லெண்ணெயுடன் நாம் சேர்த்த கரிசாலை இலைச்சாறு நன்றாக கொதித்து கரிசாலை தைலமாக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அடர்ந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை தேவையான அளவிற்கு, அதாவது அரை முதல் மூலநோய் இருந்தால் ஆசனவாய் பகுதியிலிருந்து வடிகின்ற இரத்தம் நிற்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். குறிப்பாக மலச்சிக்கல் மூலநோய் இருந்தால் ஆசனவாய் பகுதியிலிருந்து இரத்தம் வடியும். இதனால் பல்வேறு வகையான மன உளைச்சலும் நோய்த்தன்மையும் அதிகரிக்கும். இதை நிறுத்துவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை எள்ளு, மிக சிறந்த கிருமி நாசினி. உடலம் தேற்றி இளைத்தவனுக்கு எள்ளு என்கிற பழமொழிக்கேற்ப, இளைத்த உடல் உடையவர்கள் எள்ளை வாரத்திற்கு 3 முறை சாப்பிட்டு வந்தால் உடல் தேரும். மேலும் மூல நோயினால் உடல் மெலிந்து காணப்படுவார்கள். அவர்களுக்கு எள்ளை உணவாக தந்து வந்தால் உடலை தேற்றி மலச்சிக்கலும் மூல நோயினால் இரத்தம் வடிகின்றதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் எள்ளிற்கு இருப்பதால் எள்ளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி.
திப்பிலி ஒரு கிருமி நாசினி. மூல நோய், மலச்சிக்கல் ஏற்பட்டால் ரத்தம் வடியும். அந்த இடத்தில் அரிப்பு தோன்றும். அந்த அரிப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் திப்பிலிக்கு இருப்பதால் திப்பிலியும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. சுக்கும் கிட்டத்தட்ட திப்பிலியைப் போலவே பல மடங்கு கிருமி நாசினி. ஏனென்றால் சுக்கு ஒரு கர்ம வினைகளையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து. வயிற்று குண்ம நோய் இவையெல்லாம் தீரும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் குடல் உறிஞ்சுகளுக்கு பலம் தரும். ஆகையால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. ஒரு இரத்த சுத்தி, பிளட் பியூரிஃபையர் என்று பெயர். ஆசனவாய் பகுதியில் இருந்து இரத்தம் வடிந்தால் அங்கு கிருமிகள் தோன்றும். கிருமிகளை அழித்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் என்பதால் நாம் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். எள்ளு 20 கிராம், திப்பிலி 10 கிராம், சுக்கு 10 கிராம், மிளகு 10 கிராம். இப்பொழுது ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுக்க வேண்டும். ஆகையால் எள்ளு 20 கிராமை நன்றாக வறுக்கவும். நன்றாக வறுத்த எள்ளை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக திப்பிலி 10 கிராம். பொன்னிறமாக வறுத்த திப்பிலியும் எடுத்துக்கொள்ளலாம். சுக்கு 10 கிராம். நன்றாக வறுத்த சுக்கு துண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு 10 கிராம். பொன்னிறமாக வறுத்த மிளகையும் ஏற்கனவே வறுத்த பொருட்களுடன் சேர்க்கலாம். அத்தனை பொருட்களையும் சேர்த்து நாம் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொடியை, அதாவது இரத்தம் வடிதல், மூல நோயினால் மற்றும் மலச்சிக்கல் ஏற்பட்டால் ஆசனவாய் பகுதியில் இருந்து இரத்தம் வடியும். அந்த நோய் உடையவர்கள் இந்த பொடியை தயாரித்து இரவு வேளையில் உணவிற்கு பின்பு அரை மணி நேரம் கழித்து மிதமான வெந்நீர் 50 மில்லி அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதில் 2 கிராம் அளவிற்கு இந்த பொடியை சேர்த்து நன்றாக கலக்கி குடித்து வந்தால் படிப்படியாக இரத்தம் வடிதல் நோய் முழுவதுமாக நீங்கிவிடும். 3 முதல் 5 நாட்கள் பயன்படுத்தினால் போதுமானது. மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.